हेलो फ्रेंड्स वेलकम टू द फूडी फूड इनकी नम्बर चैनल तेंगा पाल सादम एप्पडी सेयलानु पाकलाम इदु ओरु वन पार्ट रेसिपी रोम्ब क्विका ओरु 10 टू 15 मिनट्स ईसिया रेडी पन्निरलाम इरुक्कर इनग्रीडियंट्स वच्चु इनग्रीडियंट्स एन्नेन्नु इदुल सोल्लिरुक्केन नोट पन्निकोंग இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூலேருந்து எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் பால். தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா சின்ன தேங்காவாக இருந்தால் பாதி தேங்காய் தேவைப்படும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, இதில் ஒரு 20-25 லீவ்ஸ் இருக்கும். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதோட நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கி ஒரு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்தாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போது 2 கப் பாஸ்மதி ரைஸ், அதாவது 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸை அலசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டு ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோடு சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால், அதாவது 1 லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, ஸோ அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பாலாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்குறது வந்து நான் ஷூட் பண்ணாத விட்டுட்டேன், ஸோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். அரிசி பாதி வந்து தேங்காய் பால்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வந்து முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்குறேன். நான் இந்த ரைஸில் வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை பட்டாணி அரிசி சேர்க்கும் போது சேர்த்து குக் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அரிசி வேகாது, தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி விட்டுட்டு அதை லைட்டாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வெந்துடும் நல்லா. ஆல்மோஸ்ட் நமக்கு 75% குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5-7 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியெலாம் செய்யும் போது நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம்னா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.